Hello friends, welcome to Jora's Kitchen. Dinner vandu Mexican noodles, Mexican chicken noodles. So adukathu ingredients la eduthu vechirken. Noodles vandu na already vega vechu thanila nenachu ready ah vechirken. Oil thadavi adu already ungalukku theriyum. Adukapram Mexican noodles ku vandu first na solliren idu vandu ennoda style of Mexican noodles. Okay va. So adukku vandu oru medium size vengayam oru 6-7 பூண்டு கொஞ்சம் பெரிய பெரிய பல்லு பூண்டு அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் இது வந்து இந்த சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சால்சா டேஸ்ட் கொடுக்கும் இது நம்ம போட்டு பண்ணோன்னா அடுத்து வந்து சிக்கன் வந்து நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இது வந்து என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க பெப்பர் சேர்க்க வேணாம் ஸோ அது இந்த ரெஸ்டாரண்ட்லாம் கொடுப்பாங்கள்ல அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கனோட ப்ராத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இன்னும் கொஞ்சம் பெப்பர் சால்ட் போட்டு நீங்கள் குடிச்சிருங்க ஸோ அது கூட ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து பெப்பர் சால்ட் போட்டு வச்சுருக்கேன் இது தனியாக நம்ம அடித்து பீட் பண்ணி போட போகிறோம் அது காமிக்கிறேன் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து எங்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் போனேன் பட் வந்து கேப்சிகம் கிடைக்கல கேரட் கிடைக்கல எதுவுமே கிடைக்கல ஸோ கேபேஜ் கொஞ்சமாக பீன்ஸு அது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாமே கட் பண்ணியாக ரெடி வச்சுருக்கேன் கடைசியாக இது கூட நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெக்சிகன் ஸ்டைல் இதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் இது என்னோட ஸ்டைல் ஆஃப் மெக்சிகன் சிக்கன் நூடுல்ஸ் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பெரிய வோக் எடுத்து அதில் வந்து நான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன் ஸோ அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதே கடாயில் வந்து நம்ம ஆம்லெட்டை போட்டு லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எக்கில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு பெப்பர் அது கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டிருக்கேன் ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க தண்ணி ஊற்றும் ஸோ லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டாலே போதும் எடுத்து வச்சிடலாம் தனியாக அதே பேனை ரீஹீட் பண்ணி எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஸ்விரில் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா சூடு ஏறிடுச்சு ஆனியன் கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லிஸ் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிக்கோங்க அந்த பூண்டு வெங்காயமோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கியாச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு இது வதங்கிறதுக்கு இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடுவோம் நான் வந்து கேபேஜும் பீன்ஸும் ஆட் பண்ணுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம சாசஸ்லாம் போடுவோம் ஸோ உப்பு வந்து கவனமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா எல்லா சாசஸ்லேயுமே உப்பு இருக்கும் சாசஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து இதில் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவிட கம்மியாகவே நான் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம்னா ஸோ ரெடியாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாஸ் ரெடியாக இருக்குது ஸோ நம்ம போட்ட வெஜிடபிள்ஸும் ஓரளவுக்கு வெந்துருச்சு இது கூட இந்த சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் அடுப்பை வந்து லைட்டாக தூக்கி விட்டுக்கோங்க நான் முதலேருந்தே கொஞ்சம் சிம்மில் தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன் இது கூட நம்ம வேக வச்சு சிக்கனை சேர்த்துப்போம் ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துருங்க நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்த பிறகு நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க நூடுல்ஸ் வந்து உடைக்காமல் போட்டேன் ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா ஆக்சுவலி வந்து ரெட் கலரில் இருக்கும் அது காரம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் நல்லா சில்லி சாஸ் நிறையா போட்டுக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் போடுறேன் இப்போ வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் கவனமாக சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கோம் சில்லி சாஸும் போட்டிருக்கோம் ஸோ பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க சாட்டே பண்ணியாச்சு இப்போ நம்ம எக் சேர்த்துருவோம் like a bird on a tree ஓகே இப்போ எக் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கடைசியா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டேன் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை
நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும், பட் நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஸ்பைசி நல்லா பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணுங்கள். சில்லி ஃப்ளேக்ஸ் அதிகமாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். Forever free.